ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவினா சமையல். டுடே நம்ம சேனலில் சப்பாத்தி கேட்ட ஒரு சூப்பரான பச்சை பட்டாணி கிரேவி தான் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போனோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு டைம் செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப இதே மெத்தடில் தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் பச்சை பட்டாணி கிரேவி எப்படி செய்யலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள பார்க்கக்கூடிய எங்கள் சேனல் எங்கள் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பச்சை பட்டாணி கிரேவி பண்ணுறக்கே பச்சை பட்டாணியை நைட்டே தண்ணியில் ஊற போட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். பச்சை பட்டாணி எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் காலையில் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நைட்டு ஊற போட்டுருங்க, ஈவினிங் செய்கிற மாதிரி இருந்தால் மார்னிங் ஊற போட்டிங்கன்னா போதும். குக்கரில் தான் சேர்ப்போம். குக்கர் பார்த்திங்கன்னா சூடாக இருந்தமே இதில் 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுமே இதில் 2-3 பட்டை, 2 கிராம் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு ஜீரகம்னா எண்ணெயில் பொரிஞ்சதுமே பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் இருக்குது. வெங்காயம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வெங்காயம் வாங்கினா போதும். இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம மசாலா பொடிகளை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மல்லித்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. காரம் வந்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்தபடி நான் வந்து இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், மசாலா சூட் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மசாலா சூட் சேர்த்தும் போது நம்ம ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த காரல் வரும். அதனால தான் மசாலா பொடிகளை போடும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு மசாலா பொடிகளை போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் மசாலா பொடிகளை சேர்த்து வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட இல்லாமல் தக்காளி 2 அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி பொடி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இதில் நம்ம ஊற வச்சிருக்கிற பச்சை பட்டாணியை இதை சேர்த்திடுங்க. கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா நான் மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன் ஹை ஃப்ளேம்லேயே. பார்த்தீங்கன்னா தக்காளி பார்த்திங்கன்னா மசாலாவோட நல்லா வதங்கியிருக்காங்க, பட்டாணி வதங்கி மேலே பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் தெளிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு டைம் கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் பச்சை பட்டாணிங்க எடுத்தீங்களோ அதே கப்பில் 1-2 தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒட்டையை மிக்ஸ் பண்ணி விடுங்க. பண்ணி விட்டதுக்க பிறகு முடி போட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 3 விசில் குக் பண்ணிக்கலாம். 3 விசில் வந்தது ஆஃப் பண்ணிட்டேன். முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, பச்சை பட்டாணி நல்லா மசாலாவோட நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு இது 2 நிமிஷம் ஓப்பன்லேயே குக் பண்ணிக்கலாம்.
ஏன்னா நம்ம குக்கரில் மூடி தான் வச்சுருந்தோம், அதனால் அந்த குழம்போட அந்த பச்சை வாசமாக அப்படியே இருந்திருக்கும். அதனால தான் நான் இப்போ ஓப்பனில் ஒரு 2 நிமிஷம் நான் குக் பண்ணுறது. பாருங்க, ஓப்பன்லேயே 1 நிமிஷம் நான் குக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான பச்சை பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷான கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழைகளையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு டைம் கிளறி விட்டுருங்க. சூப்பரான டேஸ்ட்டில் பச்சைப்பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கெலாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தின்னு இல்லை, தோசை கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சிம்பிளாக பண்ணியிருக்கோம். நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமியா சமைச்சானை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.